நான் என்கிட்ட சத்யராஜ் சார் ஓப்பனாக சொல்லியிருக்காரு. நான் இன்னொரு இன்டர்வியூவில் கூட சொன்னேன், ஏங்க நான் 45 வருஷமாக நடிக்கிறேன், நான் போனால் இப்போ வந்து அவரோட நடித்தது சொல்லுங்கள், இவர் பற்றி உங்களுக்கு என்ன நினைக்கிறேன், ஏங்க என்னை பற்றி எதாவது கேளுங்க, அப்போ எனக்கு எனக்கு அப்புறம் என்னோட வேலைக்கு என்ன மரியாதை அப்படின்ற மாதிரி எனக்கு கேட்டார். இது வந்து அவர் சொல்லிட்டார் என்கிட்ட, பட் நிறைய பேர் இதை சொல்கிறது இல்லை. இப்போது சேனல்ஸ்லாம் இருக்குது, யூடியூப் சேனல்ஸ், 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ், 8 மில்லியன், சவுத் இந்தியாவில் நாங்கள் தான் பெருசு, நார்த் இந்தியாவில் இவங்க தான் பெருசு, அந்த மாதிரி அவங்களாமே சுற்றி சுற்றி இப்போது அரபிக் குத்து. இப்போ அதில் பின்னாடி ஆனால் 4வது ரோவில் இருக்கிற 3வது ஆளோட இன்டர்வியூ வந்து போடுறாங்க. இப்போ இன்னொருத்தர் வந்து அன்றைக்கி அஜித் சார் பைக்கில் மணாலிக்கு போகும்போது பின்னாடியே அவர் துரத்திட்டு போன பைக்கில் போன யாரோ ஒருத்தரன்னா அவரை கூப்பிட்டு, சார் எப்படி இருந்தது துரத்தின அனுபவம், ஆ நல்லா இருந்தது, எதிர்க்க வண்டி வந்துச்சா அப்படின்னு. அது ஸோ இது வந்து என்னென்னா சுற்றி சுற்றி நம்ம சினிமாலேயே கண்டென்ட் தேர்றது தான், நம்மளோட கேள்விகளும் வந்து ரொம்ப குறுகிய கேள்விகளாக, யார் வந்தாலும் ஒரே மாதிரி கேள்விகள் தான் நம்ம கேட்குறோம். தளபதியோட ஒர்க் பண்ணது சொல்லுங்கள், தலையை பற்றி என்ன நினைக்கிறீங்க,